உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 Pharma. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजताम् कल्पवृक्षाय नमताम् कामधेनवे. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 14 தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு குரு பெயர்ச்சி அடையப் போகிறார். இந்த கும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5.5 to 6 months இருந்தார், இப்போது மீனராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறார். ஸோ இந்த ஒரு குரு பெயர்ச்சி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஒரு ஜாதகத்தின்படியும் குரு உங்கள் ஜாதகங்களில் நல்ல பாவ தொடர்புகளோட அமைஞ்சிட்டாரு அப்படின்னா குருவுடைய நல்ல பலன்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். குரு உங்கள் ஜாதகங்களில் கெட்ட பாவங்களை தொடர்பு பெற்று அதன் ரீதியாக பாதிப்புகள் கொடுத்துருந்தார் அப்படின்னா இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்துடலாம் போகிறோம். ஒரு ஒரு ராசிக்குமான குரு பயிற்சி பலன்கள் இப்பொழுது பார்க்கலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதாவது 4 இடத்துல குரு வருவது அப்படிங்கிறது பொதுவாகவே பார்க்கும்போது வீடு மனை வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். எதில் பிரச்சனைகள் கொடுக்கும்னு பார்க்கும்பொழுது உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி வீட்டு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் முக்கியமான ஒரு ஒரு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள் பிறக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதாவது 4, 8, 12 கூடிய பாவங்கள் செயல்படும். என்ன இருந்தாலுமே இது ஒரு கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு நெகட்டிவான பாவங்களாகவே கன்சிடர் பண்ணுறது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, எதிர்பார்க்காத நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே மாதிரி கெட்ட விஷயங்களும் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்க்கும்பொழுது இந்த குரு அப்படிங்கக்கூடிய இடம் மீனம், அந்த இடத்துல குரு உட்காந்துருக்கும் போது அவங்க வீட்டில் உட்காந்துருப்பது கெட்ட படங்கள் கம்மியாக நடக்கும். ஆனால் சுயஜாதங்கள் எப்படி இருக்கோ அதுதான் உண்மையான விஷயங்கள். அதாவது 4 பாவம் அப்படிங்கிறது சொத்து சேர்ப்பதுன்னு சொல்லலாம். ஆசிரியர்கள் சார்ந்த தொழில், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைன், மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட லைன், பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகள், ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்கள், ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைன்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க. உங்கள் அம்மா வழி சொந்தங்கள், அம்மாவுடைய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும், அதன் ரீதியாக நல்ல ஒரு பணம் வருவதற்கும் சொத்து வருவதற்கும் வாய்ப்புகள் அமோகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2-4 பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய பாவம். அப்படி பார்க்கும்பொழுது பணம் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல பணம் எடுக்கக்கூடிய அம்சங்கள் மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கருதப்படுகிறது. ஏன்னா 4 பாவம் அப்படிங்கிறது கல்விஸ்தானம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு குரு வந்து உட்காந்துருக்காருன்னா அருமையான படிப்பு வரும், நல்ல சிறந்து வழங்குவீங்க, நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய அம்சங்கள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயுமே மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கவங்க, கணக்கு சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டமாகவே கருதப்படுகிறது. இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அதே மாதிரி தொழிலாளிகள் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவீங்க. ஸோ அதனால் பலவிதமான ஏற்றங்கள் காணக்கூடிய வகையில் இருந்தாலுமே 4 பாவம் அப்படிங்கிறது 7 வந்து அந்தளவுக்கு சிறப்பான பாவம் கிடையாது. அதனால் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஒட்டு கொடுத்து போகிறது நன்மை. குழந்தைகளுடைய விஷயங்களில் ரொம்ப பராமரிப்பாக கட்டுப்பாடு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு பயங்கரமாக போடாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலுமே பொருளாதார ஏற்றமாகவே அதிகமாக காணப்படுகிற ஒரு குரு பெயர்ச்சியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100 to 65% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100 to 80% திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல பயிற்சியாகவே கருதப்படுகிறது. ஸோ தனுசு ராசி நண்பர்கள் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள், குடும்பத்தில் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து வாங்கக்கூடிய நிலைமையில் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பெற்றோர்கள் சார்ந்த உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக செலவு பண்ணக்கூடிய நிலைமையில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறீங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்க்கும்பொழுது ஏற்றம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக குருமார்கள் வழிபாடு உங்கள் பெரியவங்களுடைய வழிபாடு பண்ணும்பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது.